விஜயின் பீஸ் ட்ரெய்லர் ஏப்ரல் 2ஆம் தேதி 6 மணிக்கு வெளியான நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் 30 மில்லியன் வியூஸை கடந்து புதிய சாதனை படைத்திருக்கின்றது. சன் பிக்சர்ஸ் தங்களது ட்விட்டர் பக்கத்தில் பீஸ் ட்ரெய்லர் படைத்த சாதனை குறித்த ட்விட்டை போட்டு விஜய் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வலிமை ட்ரெய்லர் வெளியாகி 1 மாதம் ஆகியும் 24 மில்லியன் வியூஸ் மட்டும்தான் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சிகளில் சொத்துவரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சாமானியர்களை பாதிக்கும் சொத்துவரி உயர்வை பாதியாக குறைக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் சொத்துவரியை உயர்த்தப்பட்டதற்கு காரணம் ஒன்றிய அரசு என தமிழ்நாடு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தனது மூத்த மகன் யாத்ரா மடியில் அமர்ந்தபடி இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ ஒன்றை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஐஸ்வர்யா. அருகில் இளைய மகன் லிங்காவும் இருக்கின்றார். இதோடு சன்ஸ் அண்ட் சண்டேஸ் என்ற பதிவிட்ட ஐஸ்வர்யா தனது ரசிகர்களிடமும் உங்களின் வார இறுதி எப்படி போகின்றது என கேட்டுள்ளார். இலங்கையின் மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கந்தியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஊரடங்கு உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் இராணுவத்தினர் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். 2019ஆம் ஆண்டு இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த கோத்தபய ராஜபக்சேவிற்கு அதே பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆட்சியை இழக்கும் அளவிற்கு நிலைமை மோசமாகியுள்ளது. உலக சுகாதார அமைப்பே கொரோனா கோவாக்சின்களை கொள்முதல் செய்து ஏழை நாடுகளுக்கு அளித்து வருகின்றது. இதனிடையில் உலக சுகாதார அமைப்பு கோவாக்சின் சப்ளையை நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநா முகமைகள் மூலம் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசியை பெற்ற நாடுகளுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமுடன் வீடு திரும்பினார். இந்த நிலையில் சீமானிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் நலம் விசாரித்துள்ளார். இது தொடர்பாக சீமான் தனது ட்விட்டர் பக்கத்தில், எனது உடல்நலம் குறித்து அலைபேசியில் அழைத்து அக்கறையுடன் நலம் விசாரித்த தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ட்வீட் செய்துள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக போராடும் பொதுமக்களை தடுக்கும் வகையில் அவசர நிலை பிரகடனம் ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கை மீறி கொழும்புவில் எதிர்க்கட்சியினர் ஊர்வலம் சென்றனர். அப்போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு உண்டாகின. 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டு வருவதாக அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கின்றார். மேலும் பாமக 2.0 என்ற புதிய திட்டத்தின் மூலம் இளைஞர்கள் கிராமங்கள் தோறும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். உலகில் ஏற்றுமதி செய்யப்படும் கோதுமைகளில் 25% ரஷ்யா உக்ரைன் நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது. தற்போதைய போர் மற்றும் பொருளாதார தடைகளால் ரஷ்யா உக்ரைனை சார்ந்திருந்த பல நாடுகளில் கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடல் அதனையொட்டிய வங்கக்கடலில் ஏப்ரல் 6 மேலடுக்கு சுழற்சி உருவாகி 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறலாம் என்பதால் 2 நாட்களும் அந்தமான் கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தவிர தமிழகத்தின் சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு பிறகு ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் கிடங்கில் உக்ரைனிய படைகள் தாக்குதல் நடத்தியதாக அந்நாடு குற்றம் சாட்டிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை பெல்கோரோடில் மீண்டும் 2 குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் இந்த தாக்குதலை உக்ரைன் தான் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக 2 நபர்கள் சாட்சியம் அளித்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. ஆனால் குண்டுவெடிப்பிற்கான காரணம் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்த நிலையில் மாணவியை திருமண ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். இசக்கியப்பன் என்பவருடன் ஏற்பட்ட நட்பினால் தான் எல்லை மீறியதாகவும் இதனால் குழந்தை பிறந்ததாக மாணவி கூறியதாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து தனிப்பிரிவு போலீசார் பணக்குடியில் வைத்து இசக்கியப்பனை கைது செய்து நாங்குநேரி அழைத்துச் சென்றனர். தற்போது அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.